السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. جنتي كلام ومغفرتي مقام ونوري اعتصام وديني إسلام. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم نبيا ورسولا. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا. اللهم صل على محمد عدد خلقه، اللهم صل على محمد رضا نفسه، اللهم صل على محمد إذن تارشه، اللهم صل على محمد مداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه، سبحان الله وبحمده إذن تارشه، سبحان الله وبحمده مداد كلماته. وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الكريم، بسم الله وعلى ملة رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم. بسم الله الرحمن الرحيم. والله غفور الرحيم. في اجتناب الذنوب في تنبيه الرجال قيل أن سيئة الواحدة لها عشرة من العيوب. إن العبد إذا عمل سيئة فقد أسخط خالقه على نفسه وهو قادر عليه في كل وقت. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே, நாம் மிக 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 எச்சரிக்கையோடு வாழ வேண்டிய சூழலில் அமைந்திருக்கின்றோம். உலகத்தில் நடைபெறக்கூடிய அத்தனை காரியங்களிலுமே மனிதனை மிக கேடுகட்ட வாழ்வில் கொண்டு தள்ளுவது குற்றம், பாவம். பாவத்தின் அளவில் நாம் செல்வதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபார் செய்ய வேண்டும். ஃபஸ்தஃகஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ்விடத்தில் மனிதன் மன்னிப்பை கேட்கின்ற பொழுது விசாலமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். இந்த மாதத்தில் அதிகமாக நாம் தௌபா செய்யணும். இந்த மாதத்திலிருந்து காரணம் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிஹ்னா ரமலான் ரஹ்மத்தன் வ ராஹத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா. அல்லாஹும்ம ஆத்திலனா அமலன் முத்தக்கப்பலம் வ ஷிஃபாஅம் மின் குல்லிதா என்பதை அதிகமாக நாம் ஓதிக்கொண்டே இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அல்லாஹ்விடத்தில் நீங்க அதிகமாக விரும்பி கேட்கக்கூடியதாக இருந்தால் அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வ கினா அதாபன் நார். இந்த துஆவை நீங்க கேளுங்க. இது 7-14 உலகத்தையும் தனக்குள்ள அடக்கிய ஒரு துவா, கேட்டதையெல்லாம் கொட்டும் ஒரு துவா. அடுத்து இஸ்திஃபார். أستغفر الله أستغفر الله العلي العظيم الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه. அது தெரியாதவர்கள் أستغفر الله العظيم அதுவும் வாயில நுழைய முடியாதவர்கள் أستغفر الله أستغفر الله أستغفر الله நுழைய முடியாம இருக்காது. எழுதி நீங்க படிச்சுக்கங்க. இஸ்திஃபார் பல வகை உண்டு. அந்த இஸ்திஃபாரில் அதை போது இதை போது என்பதை விட கன்ஃபியூஸ் ஆக்குவாங்க. எல்லாம் ஒரு இஸ்திஃபார் தான். இதை போதுனா அப்படி நன்மை, இதை போதுனா இப்படி நன்மை இல்லை. அல்லாஹ் மன்னிச்சிட்டான்டா நன்மையை கொட்டக்கூடியவனாக இருக்கான். எப்படி நாம் மில்லில் பல டன்
நெல்லை கொட்டிட்டு அது அரிசியாக வருது, தவிடு வேற அரிசி வேற குருணை வேற. அதே மாதிரி நாம தௌபா செய்யும் போது நம்மை நோக்கி பாவங்கள் அழிக்கப்பட்ட நன்மைகள் வந்து ஷஃபாத் நம்மை வந்து வெகு விரைவில் அடையும். இதெல்லாம் கேட்டுத்தான் நாம பெற முடியும். அழுத உள்ளதான் பால் குடிக்கின்றவாங்க. ஒரு மிருகத்தின் குட்டி கூட பால் வேணுமானால் தாயை நோக்கி ஓடும்போது காலில் தட்டும் தொடையில, அது ரெண்டு மூணு தடவை முயற்சித்தான் அந்த பாலை அருந்தாம போவாது. அதே மாதிரி நாம் கேட்கும் பொழுது தாமதமாக இருக்கின்ற அது நம்ம குற்றம், நாம் செய்த பாவம். அந்த பாவத்தை பச்சாதாபப்பட்டு நாம் அழுகணும். முதல் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு மூணு ஷருத்து. ஒன்று, பாவத்தை இனி நாம் செய்யக்கூடாது, அறவே விட்டுறணும். இரண்டாவது, அதை பற்றி உண்டான கவலை நமக்கு இருக்கணும். மூன்றாவது, அழுது புரண்டு அல்லாஹ்விடத்தில் புடிவாதமாக என்னை நீ மன்னி என்று நாம் அவனுடைய அந்த காபாவின் திரை சீலையை தொங்குவதை போன்று அல்லாஹ்விடத்தில் நாம் இருகரம் ஏந்தி கண்ணீரிட்டு அழுதணும். அல்லாட்ட நீங்க பேசுங்க, பேச ஆரம்பிக்கணும். எப்படி ஒண்ணுக்கொன்னு டைம் பாஸ்ன்னு சொல்லி பேசி காலையில பெண்கள் பேசுறது எப்படின்னு சொன்னா தொழுக நேரத்திலேயே தான் பேசுவாங்க. அப்பதான் தொழுக டைம் முடிஞ்சு வரும், கலாவாச்சு அப்புறம் பார்த்துக்கலான்ருவாங்க. இதுல ஆண்களும் கலந்தவர்கள் தான். உப்மா மாதிரி சில பேர் என்ன செய்வாங்க, பாங் சொன்னவனே அப்பதான் சைத்தான் கொண்டு விட்டு வியாபாரத்தை நடத்த வைப்பான். ஒண்ணு செய்வாங்க ஒண்ணு செய்வாங்க, அப்புறம் வந்துடும், அப்புறம் கடைசியில் முடிஞ்சிடும். கடைசியா ஒண்ணு இல்லாம சாப்பிட்டுட்டு பரலை மட்டும் தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டு அசரையும் கலாவாக்கிட்டு மகரிபையும் கலா இஷாவும் கலாவாக்கிடுவாங்க. அந்த வக்துகளில் சரியாக நாம அமல்களை கடைபிடிக்கணும். இரண்டாவதாக, இந்த ரஜபு மாதத்தில் அதை ஓது இதை ஓது அதை செய்ய நன்மை இதை செய்ய நன்மைன்னுவாங்க. எல்லா நன்மைக்கும் மூலம் தௌபா. நீங்க தௌபாவை அதிகப்படுத்துங்க. அல்லாஹ் சொல்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. ஒரு இடத்தை சொல்றான், இன்னொரு இடத்துல அல்லாஹ் தௌபாவை வேற மாதிரி சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மெய் விசுவாசிகளே, அல்லாஹ்விடத்தில் தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மீண்டு வாருங்க, தௌபா செய்யுங்க. அசுஹன், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இணக்கமான தௌபாவாக, அல்லாஹை நெருங்கும் தௌபாவாக நீங்க அழுது கேளுங்கன்றான் அல்லாஹ். நம்ம அந்த அளவுக்கு எங்க இருக்கோம்? தசுமணி எடுத்துட்டா பள்ளிவாசலுடைய பக்தியில தொழுகக்கூடிய வளமையான முசல்லிகள் கூட அதிகமா பேச்சையும் புறாக்கையும் தான் பார்க்கறாங்க, டயத்தை பார்க்கறாங்க. இந்த பத்து நிமிஷம் சுண்ணத்துக்கும் ஃபர்லுக்கும் இடையில டைம் இருக்கு ஒரு ஒரு வக்துக்கும், இது மீறி போனா காமன் நேரம். இதுல அழகா நாம ஒரு நூறு தஸ்பீகு, ஒரு நூறு செலவாத்து, நூறு தம்ஹீது, சுபான்லா அல்ஹம்துல்லா அல்லாஹ் அக்பர், பிறகு மூணாங்கலிமா, இவ்வளவும் இந்த பத்து நிமிஷத்துல ஓத முடியும். சில அப்படி சொல்லக்கூடாது, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படி நல்லா அழகா ஓதியே இந்த பத்து நிமிஷத்துல நிறைய ஓத முடியும். ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னா மரணம் அனுப்படுது சொர்க்கத்துல, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அல்லாஹ் மலக்குகளை கூப்பிட்டு பெருமையா இருக்கான், என் அடியான் என்னை புகழ்றான். ஒரு அல்லாஹு அக்பர் என்று சொன்னா உலகம் முழுவதும் அதற்கு தவுடிபடியாக ஆகிறது. நாம சிந்திக்கணும். இந்த மாதத்தில் அதிகமாக உபரியாக செய்யக்கூடியது அல்லாஹும பாரிக்லனா ஃபீ ரஜப வ ஷைபான் வ பல்லிகன ரமலான். அடிக்கடி தொழுகைக்கு பிறகும் மற்ற நேரங்களிலும் கேட்கின்ற பொழுது ரமலானுடைய பெருநாள் வரைக்கும் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், நோய்கள், நொடிகள், நம்பளங்கள், காசின்மை, சிரமம் எல்லாத்தையும் தவிடுபிடியா அல்லாஹ் ஆக்கிடுறான். அதற்கு மூலம் முதல்ல தௌபா தேவை. இந்த மாசத்துல இருந்து அதிகமா நாம என்ன செய்யணும்? தௌபா செய்யணும். குற்றங்களை விட்டும் நாம நீங்கணும். ஒரு குற்றம் செய்வது பத்து விதமான அடவாடித்தனத்தை நம்ம இடத்துல கொண்டு வந்து விட்டுரும். அந்த அடவாடித்தனத்தை நீக்கி கொள்ளணும். நாம முதல்ல ஒருத்தன் ஒரு குற்றம் தான் செய்கிறான், ஆனா சுஹத்தஹு ஹாலிகஹு அலா நஃப்ஸிஹி வஹுவ காதிருன் அலை ஃபீ குல்லி வக்த். எல்லா வக்துக்களின் மீது மாற்றில் பெற்ற அல்லாஹ் ஒரு மனிதன் பாவம் செய்து முடித்த பிறகு வேதனைப்படுறான்,
என்னுடைய அடியான் நன்மைக்காக படைத்தவன் தீமை செய்து விட்டான் என்று ஒன்று. ரெண்டாவதாக கது ஃபரஹமின் உவ பகுது இலைஹி ஒஹுவ இப்லீஸ் அதுவுல்லா வாதுவா, இந்த மனிதன் பாவம் செய்து விட்டால் ஷைத்தானுடைய பட்டாளங்கள் அல்லாஹ்வுடைய விரோதிகள் சந்தோஷப்படுவாங்க. ரெண்டாவது மூணாவது எத்தபாதுனமின் ஆசனின் மவால் ஈ வகையில் ஜன்னா, நற்கர்மங்கள் இவனை விட்டும் பாவத்தினால் தூரமாகி ஜன்னத்தை இவன் இழந்து விடுவான், உள்ளே செல்வதை இழந்து விடுவான். நாலாவதாக அதிகமாக பாவம் ஊட்டக்கூடிய இடங்களில், பொய் பேசக்கூடிய இடங்களில், ஆணவத்தோடு பேசக்கூடிய இடங்களில் அவன் பிரியப்பட்டு அதை நேசிப்பான். ஆக அவனுக்கு அந்த இடம் ஜஹன்னம், நரகமாக இருக்கும். ஐந்தாவதாக கதி ஜஃபா அலைய மன் ஹுவ அஜீபு இலைஹி வஃபி வஹிய நஃப்ஸுன், யாராவது இவன் பேசி கொண்டிருக்கும் போது சம்பந்தம் இல்லாமல் போய் பேசி குற்றம் சம்பாதிக்கக்கூடிய பேச்சுக்களில் ஈடுபடுவான், தனக்குத்தான் நாசத்தை விளைவித்துக் கொள்வான். ஆறாவதாக அவனுடைய உள்ளம் நஜீஸாகிவிடும். அல்லாஹ் பரிசுத்தமாக படைச்சான் உள்ளத்தை அவன் குடியிருக்கக்கூடிய இடமாக, ஆனால் இவன் தீய வாழ்வில் ஈடுபடுவதன் காரணமாக அது நஜீஸாக ஆகிடும். பிறகு இவன் ஏழாவதாக அதிகப்படியாக அடுத்தவர்களை பேசி நம்பலப்படுத்தி நோவினை கொடுத்து ரசிப்பான், இவனுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை உண்டு. எட்டாவதாக அவனுடைய உள்ளம் இறுகி இருண்டு போயிடும். இரவுலையும் பகலிலையும் அதிகமாக அவன் குற்றம் செய்வது, வாய் ஜவுடால் பேசுவது, இப்படி அவன் கழிப்பான். அவனுடைய நண்பர்களையும் தீய வழியிலே இருப்பான். ஒன்பதாவதாக என் உயிர் தாகா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவனை பற்றி ரொம்ப கவலைப்படுவாங்க. இவன் செய்கின்ற பாவத்தை நினைத்து அவர்களுடைய உள்ளம் வேதனைப்படும். பத்தாவதாக எல்லா படைப்பினங்களுக்கும் இவன் மோசடி செய்துவிட்டு படைத்த ரப்பை மறந்து உலக அற்ப ஈன வாழ்க்கைக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்து விடுவான். ஒரு குற்றம் இந்த பத்து விதமான நிலையை அவனுக்கு ஏற்படுத்தும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக், மன்னிப்பிற்குரிய வாயிலை அடைப்பது ஒரு சில காரணங்களால், அந்த தௌபாவுடைய அந்த நிலை மனிதர்களுக்கு இல்லையானால், நான் என்ன பாவம் செய்தேன், நான் நல்லவன், என்னை போன்று ஒருவன் இல்லை என்று அவன் மாறுதட்டி தற்பெருமையோடு பேசக்கூடியவனாக இருந்தால் நிச்சயமாக தௌஃபீக் அவனுக்கு தௌபாவுடைய வாசல் அடைக்கப்படும். தௌஃபீக்குடைய மக்கள் ஆறு வகையில் இருக்காங்க. அல்லாஹ்வுடைய அருள் தௌஃபீக பெற்றவங்க ஒன்று, அவ்வலுஹா தாலீமுல் இல்ம் வலம் யஅமலு பிஹி, அதாவது இந்த தாலீமுடைய விஷயத்தில் அவர்கள் அந்த தௌஃபீக் பெற்றிருந்தாலோ இவர்களுக்கும் அந்த தௌஃபீக்குடைய வாசல், மக்பூலான வாசல் மூடப்படும். காரணம், தாலீமுல் இல்மும் இல்மை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் வலம் யாமலு பிஹி, அமல் செய்யாமல் அவர் தாலீம் கற்றுக் கொடுத்தால் நிச்சயமாக அவருக்கு தௌஃபீக்குடைய வாசல் மூடப்படும். இரண்டாவதாக
أكلوا نعيم ولم يشكر நிறைய நியமத்தை அனுபவிப்பாங்க ஆனா அவரிடத்துல பிஸ்மியும் இருக்காது ஹம்தும் இருக்காது சுக்குரும் இருக்காது இவர்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக்குடைய வாசலை அடைச்சிருவான் தௌஃபீக் என்பது பிரமாண்டமான நியமத் அது கிடைத்து விட்டால் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அது மூடப்பட்டு விட்டால் இவனுக்கு ஜீரோ ஒன்றுமே இருக்காது மூன்றாவதாக சஹாபு சாலிஹி சாலிஹீன்களுடைய உறவு துஆ பார்வை நமக்கு கிடைக்கும் பலம் யக்திரு பிஹிம் அதை அடைவதற்குண்டான தௌஃபிக் இந்த மூன்றையும் மறந்தவர்களுக்கு கிடைக்காது நாலாவதாக மௌத்தை அடக்கும்போது அவர்கள் படிப்பினையும் இருக்காது அதுபோன்று நாம் மௌத்தாகி கபருக்கு வருவோம் என்பதை மறந்து நெஞ்சை நிமிர்த்தி வாழ்வார்கள் இவர்களுக்கு கபர் அடும் கடும் அதாபை ஏற்படுத்தும் ஐந்தாவதாக பொருள் நிறையாக இருக்கும் அந்த பொருளை கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் ரசூலுடைய பாதையில் செலவு செய்ய மாட்டார்கள் ஆறாவதாக குற்றமே வாழ்வாக வாழ்வை குற்றமாக நினைப்பார்கள் இப்பேற்பட்டவர்களுக்கும் அந்த தௌஃபீக்குடைய வாசல் திறக்கப்படாது மூடியிருக்கும் உலகத்தில் இவர்கள் நிறைய பேர் நினைக்கிறோம் பொருள் இருந்துட்டா மாடி மனைகள் இருந்துட்டா நாம் சுகாதாரத்தோடு வாழலாம் நமக்கு நம்மை மிஞ்சக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்று நம்ம நினைக்கிறோம் அதுதான் அங்கு முட்டாள்தனம் அல்லாஹ்வுடைய அருள் மனிதர்களுக்கு கிடைக்கப் பெறுவதற்கு ஏழ்மையாக வாழ்ந்தாலும் தௌபா செய்வார்கள் தௌஃபீக்குடைய வாசலில் வீட்டியிருப்பார்கள் இவர்களுக்கு எது வேண்டாலும் கிடைக்கும் உலக வாழ்வில் அவர்கள் வசதி அற்றவர்களாக இருப்பார்கள் அல்லது யாராவது எதுவும் கொடுத்தால் அதை வாங்குவதற்கு கூட மறுப்பார்கள் பிறகு அல்லாஹ் நாடினால் வாங்கிக் கொள்வார்கள் இப்பேற்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சீமானுடைய வாழ்க்கையை கொடுப்பான் முஆத் யஹ்யா இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க உள்ளத்தை மனிதன் உடலை குளிப்பதை போன்று பாவிகள் உள்ளத்தை குளிக்க வைக்க வேண்டும் இயது தசல நஸ்ஸஹு பிமாஇன் தௌபா என்பது ஒரு வகையான நீர் தௌபா உடலில் குளித்து நாம் சுத்தம் செய்வதை போன்று அந்த நர்ஸையும் உள்ளத்தையும் குளிக்க வைப்பது இந்த தௌபா என்னும் நீர் அது ஒன்று வஜிஹுகபி மா உல் ஹயா மா உல் ஹயா என்று சொல்லக்கூடிய அந்த நீரை கொண்டு முகத்தை கழுவ வேண்டும் வலிசானகபி மா இல் உதுரா நாவி குற்றத்திலிருந்தும் கண்ணியத்திலிருந்தும் பிறரை இழிவுபடுத்தாமல் பரிசுத்தப்படுத்துவதை கொண்டும் தௌபாவை கொண்டு நாவை குளிக்க வைக்க வேண்டும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் கைசேதத்திலிருந்து விடுபடுவதற்கு குற்றங்களை விட வேண்டும் ஹத்தா தகுனு சாலிஹன் முத்தவாரியா இந்த நான்கு விதமான குளிப்புகள் சாலிஹீன்கள் பேணுதல் அவர்களுடையவை ஒன்று நஃப்ஸ கழுவது இரண்டாவது முகத்தை கழுவது நாலாவது நாவை கழுவுவது இந்த நான்கும் அது கைசேதம் அடைந்து விட்டோம் என்று நினைக்காத அளவிற்கு தௌபாவை கொண்டு நாம் பரிசுத்தப்படுத்தி குற்றத்தின் அளவிலே நாம் நம்மை செலுத்திவிடக்கூடாது
அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த மனிதர்களுக்கு இத்தகைய ஒரு நிலைக்கு பிறகுதான் அவன் செய்கின்ற அமல் நாமாக்கள் உயிருடன் பெற்றதாக ரூனுடைய அமல்களாக மாறும். அல்லாஹுடைய பயத்தில் அழுகின்ற நீர், கண்ணீர் விழுகின்ற நீர், இரவிலே தௌபாவின் மூலமாக அல்லாவிடத்தில் அழுது பச்சாதாபப்பட்டு இரவு வணக்கத்திற்கு பிறகு அல்லாவிடத்தில் அழுது கேட்கக்கூடிய நீர், இவனுக்கு இருளிலிருந்து சுவர்க்க சுவனபதியின் மகாபெரும் ஒளிவை இவனுக்கு ஏற்படுத்தும். ஆகையால் நாம் குற்றங்களிலிருந்து மீள வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என்ன குற்றம் செஞ்சேன், குற்றம்தாவே எனக்கு தெரியாது. ஆனால் குற்றம் பல வகை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஹாயினத்துல் அயுனி உமா ஃபிஸ் ஸுதூர், கண்களின் மோசடி உள்ளத்தின் மோசடி, இந்த ரெண்டே போதுமே. எப்பேற்பட்டவர்களுக்கும் இந்த இரண்டும் அடிக்கடி மிகப்பெரிய பாதாளம் என்று சொல்லக்கூடிய குற்றத்தில் கொண்டு தள்ளும். கண்ணு உள்ளம் நஃப்ஸு, அதற்கு பிறகு நஃப்ஸும் நாவும். காலையிலிருந்து மாலை, காலை 6 மாலை 6 வரை யாரையாவது நம்ம பேசாமல் இருக்கோமா? தௌபா செய்கிறோமா? சரி, பேசிவிட்டோம் என்று கவலைப்பட்டு கண்களில் கண்ணீர் இடுகின்றோமா? இல்லையே. அப்போ உள்ளம் கண் செய்யக்கூடிய மோசடியை அல்லாஹ் அறிவான், மறைத்து வைப்பதை அல்லாஹ் அறிவான். அப்போ உள்ளத்தையும் கண்ணையும் தான் இங்கே சொல்லியிருக்கான்ல. அடுத்து நஸ்ஸு நாவு. நம்முடைய நஸ்ஸில் எழுகின்ற அரிசி முதல் அடி பாதாளம் வரை ஏறியில் 14 உலகத்தில் அல்லாஹ் படைத்து அவனை தௌபா செய்து அவனிடத்தில் அல்லாவிடத்தில் நமக்கு தௌபா செய்து மீண்டு அவனை அடைகின்ற வரை எத்தகைய துர்க்குணங்களும் இருக்கக்கூடாது என்பதற்குத்தானே தௌபா. இந்த தௌபாவை மறந்துவிட்டு குற்றங்களை இனம் பிரித்து அதை ஒதுக்காமல் இதை செய் அதை செய் நன்மைன்னு சொன்னால் வெறும் நன்மைத்தான் செஞ்சுக்கிட்டு போவான். ஒரு சாரார் இன்னொரு சாரார் ரெண்டையும் செய்வான், இன்னொரு சாரார் சுத்தான் பிராட், ஒன்றும் செய்ய மாட்டான். எதுவும் செய்வதற்கு முன்னால் அதிகப்படியாக நாம் அல்லாவிடத்தில் கேட்டு பெறக்கூடிய ஒன்று தௌபா. யாயுல்லதி நாமனு தூபையில்லாம், ஈமான் கொண்டவர்களே. அதை எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லலை, அல்லாஹ் இதுலேயும் ஹாஸா தான் சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து உங்கள் குற்றத்தை முன்வைத்து பாவ மன்னிப்பை கேட்டு நீங்கள் மீளுங்கள். அசோகா, அல்லாஹ் ஒப்புக்கொள்ளும் அந்த தௌபாவாக மாற்றி அமைக்க நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பச்சாதாபப்பட்டு அழுது நீங்கள் தௌபா செய்யுங்க என்றான். அதிகமாக நாம் இஸ்திஃபார் ஓதணும். உதாரணமாக அஸ்தகஃபிருல்லாஹ் ஒரு இஸ்திஃபார், பிறகு அஸ்தகஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி தன்பின் ஹதியத்தின் வாத்துபிலை, 2. பிறகு அஸ்தகஃபிருல்லாஹ் மின் மாசி வல்லா வகுல்லு ஷைஇன் யகூலு அல்லாஹ், 3. பிறகு அஸ்தகஃபிருல்லாஹ் லா இலாஹா இல்லா அந்த அதுபிலை, பிறகு சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். இது ஜிக்ரு தஸ்பீஹு, அதே நேரத்தில் ஹதீஸ். அதற்கு பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலியில் அலீம் இல்லதீ லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வஅதுபிலை. இது மாதிரி இன்னும் எண்ணற்ற, இதை குறிப்பு வச்சுக்கோங்க, இதை ஓதிக்கிட்டே வாங்க. இதுபோல் எண்ணற்ற இஸ்திஃபார் இருக்குது. இப்போ இதை நீங்கள் ஓதிக்கிட்டு வாங்க போதும். நிறையா இஸ்திஃபார் இருக்குன்னு சொல்லி அதை இதை ஓதி எல்லாத்தையும் விட்டுறாதீங்க. கொஞ்சம் அமல் செஞ்சாலும் நேமமாக செய்யுங்க. ஒருத்தர் ஒன்று சொல்கிறாரு, இன்னொருத்தர் ஒன்று சொல்கிறாரு, இன்னொரு பெண் இன்னொன்று சொல்லும், இன்னொரு ஒஸ்தாபி ஒன்று சொல்லும், ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. இதையும் அதையும் கேட்டு கன்ஃபியூஸ் ஆகிறாதீங்க. ஒன்று எடுத்தன்னா கரெக்டாக செய்யணும்.
நம்ம பல வகையான மீன் இனம் விற்கிது மார்க்கெட்டில், நமக்கு எது வேணுமோ அதை போய் நம்ம வாங்குறோம். ஆனால் இந்த ஒரு மீனுடைய ருசி தான் அது, இதை விட அது நல்லா இருக்கு, அதை விட இது நல்லா இருக்குன்னு இல்லை. சின்னது வாங்கினா முள் இருக்கும், பெருசு வாங்கினா முள் குறைவாக இருக்கும். ஒரு சில பொருள் முள் இல்லாமல் ஒரே முள்ளில் இருக்கும், அது பொருளாதாரத்தை பொறுத்து. நாம் அதிகமாக தௌபா செஞ்சு மீளும் போது அத்தக்குள்ளா வை வாழ்லிமுக்கும் இல்லாம அல்லாஹ் கற்றுத்தருவான். அதற்கு பிறகு ஓதக்கூடிய தஸ்பீகள் இன்னும் பவுரா இருக்கும். இரிச்சு பிடிச்சி அதை ஓதுனே இதை ஓதுனேன்னு எல்லாத்தையும் எழுதி வச்சு பத்து நாள் ஓதிட்டு பதினொன்னாறு பிளாட் ஆகிறாதீங்க. இதுதான் இன்னைக்கு குழப்பக்கூடிய நிலை. நல்லதிலும் அல்லாததை குழப்பக்கூடிய நிலை ஆண் பெண்களிடத்தில் இன்னைக்கு அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, இதமணியான சைத்தான், கைபேசி சைத்தான் வந்துருச்சு. கணக்கரே ரெண்டு கருப்பா உள்ள உருவம் பூரா சைத்தானுடைய உருவம் வந்துருச்சு, எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. அப்ப அந்த சைத்தான்ல நாம பார்க்கும்போது நல்ல விஷயங்களும் சிலதுக வருது. அதில் ஒருத்தர் ஒன்று சொல்வார், இன்னொருத்தர் ஒன்று சொல்வார், இன்னொருத்தர் ஒன்று சொல்வார். உபதேசத்தை கேளுங்க, நல்லதை எடுத்துக்கங்க, கெட்டதை விட்டுருங்க, அது வேற விஷயம். ஆனால் அதை ஊது இதை ஊது அதை செய் இதை செய் உனக்கு பணம் கொட்டு கொட்டுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, கொட்டு கொட்டுன்னு கொட்டும். நீ ஓதுவதனால் பணம் கொட்டாது. அல்லாஹ் உன்னுடைய லை யுசீமனா இல்லாமா கத்தம்பல்லாஹு ஹுவா மௌலானா, அல்லாஹ் உன்னுடைய விதிப்பயனை எல்லாம் நிர்ணயிச்சிருக்கானோ அது கிடைக்கும். சிரமத்திற்கு நீ கேட்கக்கூடிய துவாவில் அந்த சிரமத்தை நீக்குவான். எந்த குர்ஆனுடைய ஆயத்தும் ஓதினால் பணம் கொட்டும் என்று அல்லாஹ் சொல்லலை. அதே நேரத்தில் நீ இதை அமல் செய்வதன் மூலமாகத்தான், இந்த மேலே கூறப்பட்டுச்சு பாருங்க, அமல் இல்லாதவர்களுக்கு நான்கு விதமான ரஹமத்துக்கள் மூடப்படும், தௌஃபீக்குடைய வாசல். லை யுசீபனா இல்லாமாக தபல்லாஹு மௌலானா, அது நசீப், தௌஃபீக் நசீப். அப்போ இது அல்லாஹ் நமக்கு நிர்ணயிச்சது கிடக்கும், இதனால அதனாலன்னு இல்லை. ஆனால் ஒரு சில சூறாவுக்கு அல்லாஹ் சில பவுறுகள் கொடுத்துருக்கான், அது ஓதுவதன் மூலமாக தங்கடங்கள் நீங்கி ரிஸ்க்கு விசாலமாக கிடைக்கும். பொதுவாகவே குர்ஆனில் எந்த ஆயத்தை ஓதுனாலும் ஒரே பவுரு தான், என்ன சேனா ஓதுங்க, வல்லசிரி ஓதுங்க, அப்படி கருத்தில்லை. அது ஒரு ஆர்வத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு சொல். அதனால குர்ஆன் முழுவதும் 6,000 ஆயத்துக்களும் மாணிக்க வரிகளால் மதிக்கத்தக்கவை. அவைகளை இது அது என்று நாம் பிறக்கி எடுத்துக்கொண்டால் மற்றவைகள் என்ன? இது படிப்பறிவு இல்லாதவர்கள் சொல்வது, படித்தவர்கள் இதுபோன்று சில விஷயங்களை சொல்வது ஒரு ஆர்வத்துக்காக. நீங்கள் இதை ஓதுங்க கடனடையும், இதை நீங்கள் ஓதுங்க உங்களுக்கு இது வரும், பரக்கத்து வரும். மற்றவர்கள்லாம் தமிழ் புஷ்ணத்தையும் அதையும் இதையும் பார்த்துட்டு இப்போ எல்லாம் தமிழில் எல்லாம் வந்துருச்சு விளக்கம். அரபியில் உள்ள எல்லாமே தமிழாக்க செய்ய முடியாது, அதனுடைய நுட்பத்தில் சிலதுகளை எடுக்குவாங்க. ஒரு ஹதீஸ் வருதுண்டா, அதனுடைய மே அர்த்தத்தை மட்டும் போடுவாங்க, உள் அர்த்தம் வெளிய அர்த்தம் அதனுடைய நுக்தா இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதிலிருந்து படித்து இவங்க ஒரு யூடியூப் காசு சம்பாதிப்பதற்காக வேண்டி சொல்லப்படுவது. காசு சம்பாதிக்க எதை சொன்னாலும் அது குற்றம், காசுக்காக எந்த வேலையும் நாம் பார்க்கக்கூடாது. உலகத்தில் சம்பாதிப்பது ஹராம் ஹலாலை பேணுவது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது. வேற நாம் ஒரு யூடியூப் தொடங்கிடலாம், நிறைய மக்கள் பார்ப்பாங்க, நமக்கு பைசா கிடைக்கும் என்று சொல்வது நமக்கு நிர்முடத்தனம். ஒரு குருவி உலகமே நமக்குள் தான் இருக்கு என்று சுற்றி 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 பறந்து வந்துச்சான். அது எவ்வளோ சுற்றி பறந்து வந்தாலும் அதற்கு பறந்த இடம் கொஞ்சம் தான், சுத்தாத இடம் நிறைய, அது மாதிரி தான். ஆகையினால நாம அதிகப்படியாக இந்த ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும். ரஜபு, ஷாபான், ரமலான், இந்த மூணும் அல்லாஹ்வின் பொக்கிஷம். ரஜபு அல்லாஹ்வுடைய மாதம், ஷாபான் ரசூலுல்லாஹ்வுடைய மாதம், ரமலான் உம்மத்துடைய மாதம். ஏன் ரமலான் உம்மத்துடைய மாதமாக்கினா? அல்லாஹ் சொல்றானே, அசமுலிவான ஜிஜிபிஹி, நோன்பு எனக்கு அதுக்குள்ள கூலினா அப்படின்ட்டான். அப்புறம் ஏன் அதை சொல்லாமே அல்லாஹ் இதை சொன்னால்? அதற்கும் சில காரணம் இருக்கு. என் உயிருக்கும் மேலான அஹமது அல் முர்த்தல்லா முகமது அல் முஸ்தபா சையதுல் காயினாத் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்களை எந்த நபிக்கும் தராத ஒரு தனி சிறப்பை கொடுத்து அவர்களின் அந்த அன்பு உடலை அப்படியே சொர்க்கத்தில், அதை அல்லாஹு தஆலா அவனுடைய அர்ஷுல்லாவில் வரவைத்து அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தில் அமரச் செய்து மாணவியோடு அல்லாஹ் சம்பாஷித்து பேசினான் என்பது குர்ஆனுடைய ஆயா. இதை சில நிர்மூட மூடிகள் வெறுப்பார்கள், டோன்ட் கேர், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இவர்களெல்லாம்
டோனர் இல்லாதவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜிற்கு சென்றார்களா இல்லையா, அது நமக்கு தேவையில்லை. மேராஜ் தினத்திலே தான் அல்லாவோடு பேசி இஸ்லாத்தின் கடமை சட்ட திட்டங்கள் நுட்பமாக கடமையாக்கப்பட்டு முதலில் தொழுகையை கடமையாக்கப்படுது, வணக்க வழிபாடுகள். இந்த வணக்க வழிபாடுகள் செய்கின்ற பொழுது அத்துடன் நாம் அதிகமாக அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அதிகமாக நாம தௌபா செய்யணும். அவன் கஃபூருர் ரஹீமாக இருக்கான். அல்லாஹ்மையான வருசுக்குனா ஹலாலன் தையிபா. பிறகு அல்லாஹுமின்னா நவுது பிக்க மினல் ஹராமி வஷ்ஷிர்கி வல் பிதத்தி வல் லலாலா. கேளுங்க அல்லாட்டு சுருக்கமாக, இந்த மாதத்தில் அதிகமாக நாம் தௌபா செய்யணும். தௌபாவிற்கு பிறகு அல்லாவை புகழணும். அல்லாவை புகழ்ந்ததற்கு பிறகு செலவாத்து ஓதணும். செலவாத்துக்கு பிறகு நிறைந்த குர்ஆன் ஓதணும். நாம் அதிகமாக குர்ஆன் ஓதணும், மாதத்துக்கு ஒரு குர்ஆன். இல்லை இதை விட கம்மியாக ஓதணும்னா நம்ம வருஷத்தில் 12 குர்ஆன் முடிக்க முடியாது. எத்தனையோ நிர்மூல மொழிகள் ஓத தெரியாது என்பதற்காக வேண்டித்தான் தராவி சுன்னத்து தராவியில் கூட ஹிஃபுல் குர்ஆன் ஹாஃபில்களை வச்சு தராவியை தொழுகிறாங்க. ஆகையினால ஜனாதாவுடைய தொழுகையில் குறிப்பிட்ட நபர் தொழுதா எல்லாத்துக்கும் அந்த தொழுகை கடமை முடிகிறது, எல்லா தொழுக வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி குர்ஆன் அப்படி ஆக முடியாது. குர்ஆன் ஒவ்வொருத்தருவதும் ஓதுவது ஃபர்ந்து விட்டால் அதை ஓத தெரியவில்லையானால் அவர்கள் குற்றவாளி, குற்றவாளிகளே என்பதை உணர்ந்து அதிகமாக நாம் சௌபா செய்ய வேண்டும். இந்த தௌபாவில் அதிகப்படியாக நாம் இன்று முதல் தொழுகையில் கேட்கக்கூடிய துவா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் ரஹ்மதன் வ ராஹத்தன் வ ஆஃபுவன் வ ஆஃபியா வஸ்ஸிஃ ஃபீனா ஃபி குல்லி ஷைரிஹா யா அர்ஹமர் ராஹிமீன். அப்படி நீங்கள் அதிகமாக ஓதிட்டு வாங்க. வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதுடன் அதிகமாக தௌபாவோடு ஜிக்ர் ஃபிக்ருகளை அதிகமாக செய்து திலாவத்தே ஸலவாத் குர்ஆனை ஓதி நாம் அல்லாஹ்வுடைய நல்லருளை இன்று முதல் அடைவதற்கு நாம் முயற்சிப்பதோடு தொழுகையிலே பூணிப்பாக கண்ணும் கருத்துமாக நாம் இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் சொச்சமுள்ள நாட்களை எளிதாக ரஜபு ஷஹ்பான் ரமலானை வறுமையை நீக்கி செழுமை தரக்கூடிய மாதங்களாக நமக்கு பொருளாதாரத்தை, ஏழை எழுவருக்கு கொடுக்கும் ஜகாத்தை, ஏழை எழுவருக்கு கொடுக்கும் தான தர்ம சதக்கா தரும் அளவிற்கு உள்ள பொருளாதாரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்து, யா அல்லாஹ் எங்களுடைய கைகளில் உபரியான பொருளாதாரத்தை நீ தந்து நாங்களும் அனுபவித்து எங்களை சுற்ற உள்ளவர்களும் அனுபவித்து ஏழை எளியவர்களுக்கும் கொடுத்து அவர்கள் உண்ணும்போது, உடுத்தும்போது, சிரித்து மகிழும்போது அதில் நாங்கள் ரசனை கொள்ளக்கூடியவர்களாக, நீ ரசனை கொள்வதை போன்று ரசனை கொள்ளக்கூடியவர்களாக அதிகமாக ஏழை எளிய மக்களை கவனிக்கக்கூடிய, நாங்கள் எதை உடுத்துவோமோ, நாங்கள் எதை உண்ணுவோமோ, நாங்கள் எதை அனுபவிப்போமோ அதே போன்று ஏழைகளுக்கும் எங்களை நீ கொடுக்க வைப்பாயாக. எங்களுடைய பொருளாதாரத்தை மேம்பாடாக்குவாயாக. கஷ்டங்களை நீக்குவாயாக. உடலில் நோய் நொடிகள் இருந்தால் நீக்குவாயாக. ரமதானுக்கு எங்களை நீ தயார்படுத்துவாயாக. இந்த ரமதானுடைய 30 நோன்புகளையும் எளிதான முறையில் எத்தகைய சிரமமும் மன உழப்பமும் கசப்பும் இல்லாமல் யாரெல்லாம் தீ வெட்டி திண்ணிகளான ஆண்கள் பெண்களை போன்று எங்களை நீ ஆக்கிவிடாமல் எல்லோத்திற்கும் நீ யாரெல்லாம் ரஹமத்து ராகத்து அஃபு ஆபியத்தை கொடுத்து நோய் நொடிகளை நீக்கி ஆஸ்பத்திரிக்கு செல்லாமல் உன்னுடைய அறிவாய்ந்த அமலை கொண்டு இஸ்திஃபாரை கொண்டு உன்னை அடைகின்ற மாணவியின் தத்துவத்தின் சுன்னத்தை அடைகின்ற அவர்களை
அனுபவிக்கின்ற ஷெஃபாத்தை பெறுகின்ற நல் உம்மத்துக்களாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய தாய் தந்தை மனைவி மக்கள் பிள்ளை குட்டி அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை நீ உகந்து கொள்வாயாக, எங்களை நீ கபூல் செய்வாயாக. எங்களுடைய அமல்கள் சிறிதாக இருந்தாலும் பெருமை பொறாமை முகஸ்திதி இன்றி நீ இஹ்லாசாக முகலிசாக ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிர் தாவானின் அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம் அஸ்ஸலாம் அலா மனித்த பகல் ஹுதா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. வத்தபிஉனி அலல் இஸ்லாம் வத்துனி மினல் முஸ்லிமீன்.